ஹை கைஸ் வெல்கம் டு ஸ்லேட் பென்சில் வ்ளாக். நம்ம இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் பாட்டி வந்து ஒரு ஃபேன் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபேன் வாங்கி தந்தீங்களே இல்லையான்னு வேறு நிறைய பேர் கொஸ்டின் மார்க் வச்சுருந்தீங்க. அந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் தான் இது. எஸ், இன்றைக்கி நம்ம போய் பாட்டிக்கு போய் பார்த்து ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அண்ட் தென் ஃபேஸ்புக்கான இன்ஸ்டாகிராமில் தான் நான் அதிகமாக இருப்பேனாலும் நம்மளோட பேஜஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ஓபி அண்ணா. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். பாட்டி ஞாபகம் இருக்கா எங்களா ஃபேன் கேட்டீங்கல்ல? பிளக் எதுவும் இல்லைங்களா? பிளக் எதுவும் இல்லைங்களா? பிளக்கு பெருசா கரெக்ட். இது எப்படி, இது எங்க போட்டிருக்கீங்க? இது அப்படிங்களா? அப்படியா, நான் அவர்கிட்ட சொல்லி இருக்கேன். அதுதான் இப்ப எங்க போடுவாங்க அவங்க? இது எங்க பாட்டி போட்டிருக்காங்க? டெய்லர் வீடு வழியா போட்டிருக்காங்க. அப்படிங்களா, அதுல இருந்து கனெக்ட் பண்ண முடியாதா? பாட்டி பாக்ஸ் தான் பெருசு. வேலையெல்லாம் இல்லைங்க பாட்டி, வேலையெல்லாம் சொல்ல மாட்டோம். இங்க பாருங்க பாட்டி, இதை வந்து ஆஃப் பண்றதுக்கு சுவிட்சு போட்டதுக்கு அப்புறம் இது மெதுவா ஓடுறதுக்கு, இது அதை விட இது ரொம்ப ஸ்பீடா ஓடுறதுக்கு. ரொம்ப வெயில் காலத்துல வெக்கையா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இது வந்து தான் ரொம்ப ஸ்லோவா, அதாவது ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு ரொம்ப குளிருது ஃபேன் வேணும்னா இது போட்டுக்கோங்க. இது வந்து அவர்கிட்ட சொல்லி இது ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். இது இருக்குங்க பாட்டி, புதுசு அப்படியே இருக்கு. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆ, அவர்கிட்ட இல்லை, இப்போ உள்ள வரும்போது அவர் தான் வந்து காட்டினாரு. அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு அது மாட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இருக்கட்டும் பாட்டி, அந்த அண்ணா வந்தாரா? எம்போபி அண்ணா இந்த இது தேரப்போ வந்தாரா? ஆ, சாக்லேட்லாம் முடிஞ்சிருச்சாங்க பாட்டி? சாப்பிட்டீங்களா நீங்கள்? நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம். இங்கே பக்கத்தில் எங்கேயும் கடை எதுவும் இல்லை. ம், சரிங்க பாட்டி. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு பிளக் பாயிண்ட்டும் இருக்குது, அந்த மாட்டுறதுக்கு, அந்த இது மாட்டுறதுக்கு. இதை வச்சு மாட்டினீங்கன்னா மாட்டிக்கும். ஃபோர் பின் பிளக்கு அதெல்லாம் இல்லைங்க பாட்டி. எங்கனால வீட்டில் இருக்க ரெண்டு ஃபேன் ஓடினாலே எங்களுக்கு வந்து இதுவாக இருக்காது. இதில் தான் பாட்டி, அது குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நீங்கள் லைட்டு போட்டுக்கலாம், ஃபேனு வேறு ஏதாவது வேணுனாலும் போட்டுக்கலாங்க பாட்டி. ஆ, இதில் போட்டுக்கலாம். ஆமாங்க பாட்டி, இது நார்மலாக நம்ம போட்டு சுவிட்சு போட்டிங்கன்னா இது யூஸ் ஆகிக்குங்க பாட்டி. ஆ, அதுக்குள்ளேயே வச்சு. ஆ, சரிங்க பாட்டி. இல்லைங்க பாட்டி, இது வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. கடையும் எதுவும் இல்லையா? சரி, வீட்டுக்கு தான் இனி போய் சாப்பிடணும் பாட்டி. ஆறு மூணாச்சுங்க பாட்டி, பரவாயில்ல. நீங்க என்ன இப்ப வீட்டுல தான் இருப்பீங்க? அங்க வைக்கட்டாங்க பாட்டி, அந்த இடத்துல வச்சுட்டா? ஆமாங்க பாட்டி. ஓகே வாங்க பாட்டி. ஆ, சரிங்க பாட்டி. இளவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில்
நீண்டு என்றா நான் வரைந்த பாடல்கள் பூ வராமல் வந்த என் தேவி. அப்படியா தின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீ யோசிக்கிறேன் பார்க்கலாம். அதே இன்னைக்கு வெயில் நேரம் பார்த்தா வந்த குழந்தை நம்பிச்சு நல்லா இருந்தேன். பல்லாண்டு வாழ்ந்தேன், நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தேன். பாப்பா நீங்க வச்சுக்கோங்க. வெயில இங்க அதனாலதான் உங்களுக்கு முதல்ல வெக்கையா இருக்கும் தான் நாங்க அவசியமா இப்ப ஃபேன் வாங்கிட்டு வந்தோம். நானும் அந்த டயத்துக்கு தான் போடுவேன். இல்ல இந்த வெயில் டைம்ல போட்டுக்கோங்க. ஒரு மத்தியானம் பாட்டு பாட்டு கொஞ்ச நேரம் அப்புறமேல அது அதிகமா யூஸ் பண்ணி ஃபேனை போட்டுக்கிட்டு நான் தூங்கணுங்கிற கடையெல்லாம் எனக்கு ஸ்லோவா போட்டுக்கோங்க பாட்டி. வேர்க்காதே, குளிரவும் செய்யாது, கொசு இருந்தாலும் மெதுவா ஓடிடும். அது உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது இது அது என்னது இந்த சேர் எதுவும் இல்லாட்டி அந்த டப்பா மேலே வச்சுக்கோங்க. அந்த சேர் வச்சிங்கன்னா ஃபேன் வைக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வைக்க முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டப்பாவை கவுத்திட்டு டப்பா மேல ஃபேன் வச்சுக்கோங்க. டப்பா வெயிட் தாங்கும், ரொம்ப வெயிட் எல்லாம் இல்லாத நீங்க பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. நீங்க எங்க தூங்குவீங்க? இங்க தூங்குவீங்களா? இந்த அடுப்பை நகுத்திட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. பாட்டி நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க பாட்டி, அப்படி எல்லாம் தாங்கிக்கலாங்க பாட்டி. சரி போயிட்டு வரோம் பாட்டி. ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டிக்கு ஃபேன் கொடுக்குற மாதிரி வீடியோ அந்த. என்னடா இவன் சும்மா என்னடா பாட்டிக்கு போய் ஃபேன் கொடுக்கறல ஒரு வீடியோவாக போடுறான்னு நினைக்காதீங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும். முன்னாடியே பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பாட்டி அம்மா வந்து ஒரு ஃபேன் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபேன் வந்து எங்களால் இன்றைக்கி தான் வாங்கிட்டு போய் முடிஞ்சுது. நாங்கள் போயிட்டு வந்து 2 days ஆச்சு. இன்றைக்கி தான் நாங்கள் செகண்ட் டே இன்றைக்கி போய் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம். அவங்களும் செம்ம ஹாப்பி. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டிங்கை அமுத்திட்டு மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வ்ளாக். பாய்.